அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி, பாரதி சொன்னாண்டி கவி பாரதி சொன்னாண்டி என்று பாரதியார் அக்காலத்திலேயே பெண்களை பற்றி பாடியுள்ளது மிகையாகாது. ஏனென்றால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பல பெண்கள் பூமிக்கு கண்களாக வீரத்தோடும் மற்றும் கல்வி கேள்விகளிலும் வீர விளையாட்டுகளிலும் புதுமையிலும் சிறந்திருந்தனர். அதோடு மட்டுமல்லாமல் நாட்டிற்காக ஆங்கிலேயரை எதிர்த்தே ஆண்கள் மட்டும் போராடவில்லை, பெண்களும் போராடியுள்ளனர். ஒன்று மற்றும் நினைவில் வைக்க வேண்டும், நாம் சாதிக்க வயது வரம்பு இல்லை. 5 வயதிலும், 50 வயதிலும், ஏன் 90 வயதிலும் சாதிக்கலாம். இப்படி சாதித்தவர்களை பல பெண்கள் அக்காலத்தே இருந்தனர் என்றால் பெண் இனத்திற்கே பெருமைத்தான். அப்படி சாதித்த வீர பெண்களில் ஒருவரை பற்றி கூற வருகிறேன். நம் தமிழ் மண்ணில் ராமநாதபுர மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் நாச்சியார் என்ற தம்பதியார்களுக்கு 1730 ஆம் ஆண்டு ஒரே பெண்மணியாக பிறந்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் கற்ற மொழிகள் பல. செந்தமிழ் மட்டுமின்றி ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளும் கற்றறிந்தார். மேலும் அவர் பல வீர விளையாட்டான குதிரை ஏற்றம், வில் வித்தை, வாள் வீச்சு, சிலம்பம் போன்றவற்றிலும் சிறந்திருந்தவர். சபதமிட்டு ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயரை வென்று இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் இந்திய போராளி தமிழ் வீரமங்கை வேலு நாச்சியார்தான். 1746 ஆம் ஆண்டு சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை மணந்து பட்டத்து ராணியானார். அச்சமயத்தால் ஆங்கிலேயரை எதிர்த்து போராட வேண்டுமென்று ஒரு சபதம் ஏற்றுக்கொண்டார். அது யாதெனில், ஆற்காடு நவாப்புக்கு கப்பம் கட்ட மறுத்ததால் காளையர் கோவிலில் நடந்த போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார். அதனை கண்ட வேலு நாச்சியாரின் மனம் கொதித்து எழுந்தது. எனவே ஆங்கிலேயர் அழித்து சிவகங்கையை மீட்க எண்ணம் கொண்டார். அதன்படி அமைச்சர் தாண்டவராயர், மருது சகோதரர்கள் மற்றும் பல குறுநில மன்னர்களை எல்லோரும் ஒன்றாக போராட பல இடங்களுக்கு சென்றார். அமைச்சர் தாண்டவராயன் பரிந்துரையின் மடலின் காரணத்தினாலும் மற்றும் வேலு நாச்சியாரின் உருது மொழியின் புலமையை கண்ட ஐதரலி 1000 படைகளை அனுப்பி வைத்ததினாலும் வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வெல்ல உத்தியை வகுத்து அதன்படி தானே முன்னின்று போராடினார். காளையர் கோவிலில் நடைபெற்ற போராட்டத்தில் நாச்சியார் படை வென்றது. ஆங்கிலேயர் படை தோல்வி அடைந்து ஓடிவிட்டது. இறுதியில் காளையர் கோவிலை நாச்சியார் கைப்பற்றினார். வேலு நாச்சியார் சிவகங்கையை கைப்பற்ற திட்டமிட்டபடி மருது சகோதரர்களை உதவியுடனும் குயிலியின் தலைமையில் படை திரட்டப்பட்டது. குயிலி தன் உடம்பில் தீ வைத்து ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழித்தார். வேலு நாச்சியாரின் வீரம், மருது சகோதரின் ஆற்றல், ஐதரலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலின் தியாகத்தாலும் சிவகங்கை மீட்கப்பட்டது. இறுதியில் வென்றார் நம் தமிழ் மண்ணில் பிறந்த வீர மங்கை. தன் கணவரை கொன்றவரை தோற்கடித்து அரியணை ஏறினார். இத்தகைய வீர செயலை சாதிக்க காட்டிய வீர மங்கையின் வயது அப்பொழுது 50. வேலு நாச்சியாரின் வீரமும் துணிச்சலும் பெண்ணினத்திற்கு எதிர்காலத்தில் எழுச்சியூட்டும். நன்றி, வணக்கம்.